வணக்கம். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறு குளம். நீர் கொஞ்சம் வட்டிவிட்டது என்றாலும் நீர் இருக்கின்றது. மழைக்காலங்களில், மழை பெய்து முடிந்த காலங்களில் இது நிரம்ப நீர் இருக்கும். இதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன அமைப்பு ஒன்று காணப்படுகின்றது. நான் இதை முதலில் பார்த்தவுடன் அந்த குளத்திலிருந்து நீர் பாய்ச்சுவதற்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஒன்று யோசித்தேன். ஆனால் இல்லை, இது வேறொரு பயன்பாட்டிற்கான ஒரு அமைப்பு. என்னென்று உங்களால் ஊகிக்க முடிகின்றதோ தெரியவில்லை. பாருங்கள், ஒரு 6 தொட்டிகள் காணப்படுகின்றன. அதே போல் வந்து 1, 2, 3, 4, 5 கற்கள் காணப்படுகின்றன. கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த கற்களின் தன்மையை பார்த்தால் தெரியும். அதாவது இது வந்து துறை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது உடுப்பு துவைப்பதற்கு பயன்படுத்தும் ஆக கட்டப்பட்ட ஒரு துறை. அதாவது குறிப்பாக வந்து ஒரு தொழில் ரீதியாக உடுப்புக்களை, அதாவது சலவை தொழிலகம் அல்லது சலவை தொழிலாளிகள் உடைகளை, உடுப்புக்களை வந்து வெளுப்பது என்று சொல்லி சொல்வோம். வெள்ளாவி வைத்துத்தான் வெளுத்தாங்களா என்ற ஒரு பாட்டு இருக்குது ஆடுகளம் படத்தில். அதாவது கதாநாயகி வந்து ஒரு வெள்ளைக்காரி, அவர் அந்த அவனுடைய அந்த தோளின் வெள்ளையை பார்த்து தனுஷ் படிப்பது போல் அந்த பாட்டமை. ஆகவே வந்து தூய்மைப்படுத்தல் அல்லது வெளுத்தல் காரியம் அதற்கு பயன்படுவதற்காக நீங்கள் பாருங்கள், இந்த தொட்டிகளிலே தண்ணீரை நிறைத்து அவற்றிலே வந்து இந்த உடுப்புகளை ஊறப்போட்டு இந்த கல்லிலே வைத்து அதை வந்து குதம்புவது என்று சொல்வார்கள், அடிப்பது என்று சொல்வார்கள். அவற்றை வந்து அவ்வாறு வந்து செய்து இந்த உடுப்பு துவைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. இதை துறை என்று சொல்வார்கள். இந்த இவ்வாறான அமைப்பு இல்லாத இடங்களிலே வந்து குறிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு சட்டியிலே வந்து இந்த உடுப்புகளை துவைப்பார்கள். அதற்கு சால் சட்டி என்று பெயர். சால் சட்டி, பெரிய ஒரு சட்டி. அந்த சட்டிக்காக அதற்கு பதிலீடாக இலகுவாக இருக்கக்கூடிய வகையிலே இந்த அமைப்பு யார் ஒருவரால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஒரு நல்ல விஷயம். இது ஒரு அழியாத பொக்கிஷமாக நாங்கள் இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இதை தவிர இதை இந்த தொகையாக உடுப்பு துவைப்பதை வந்து வெள்ளாவி வைத்தல் என்று சொல்வார்கள். பொதுவாக நான் நினைக்கிறேன் வந்து சில வகையான உடுப்புகளை பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு அவிப்பார்கள். அதற்கு எங்களுக்கு தெரியும் வந்து இந்த ஊத்தை சோடா என்று சொல்லி ஒரு சோடா இருக்கின்றது, ஒரு ரசாயன பொருள். ஊத்தை சோடா என்று சொல்கிறதுனால அதை நான் கருத்து வந்து ஊத்தை அகட்டும் சோடா அதற்கு பயன்படுத்துவார்கள். அதை வெள்ளாவி என்று குறிப்பிடுவார்கள். நாங்கள் வீடுகளில் கூட அதிகமாக துணிகளை துவைக்க போனால் கேட்பார்கள், என்ன இன்றைக்கு வெள்ளாவியோ என்று சொல்லி. அவ்வாறான இந்த சொற்பதங்கள் இதனோடு இணைந்து சொற்பதங்கள் இருக்கின்றன. சால்சட்டி, துறை, வெள்ளாவி. இதை தவிர இன்னும் ஒரு சொற்பதம் இருக்கின்றது. பொதுவாக வந்து இந்த திட்டுதற் சொற்கள் ஏச்சு என்று பார்க்கும்போது வந்து துறைப்பாம்பு வெட்டி என்று ஏசுவார்கள். அதாவது துறையிலே இந்த உடுப்புகளை துவைக்கும்போது பாம்பு கடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டுதற் குறிப்பு என்று கூட இந்த செயற்பாட்டின் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த ஏச்சு குறிப்புகள் வந்து ஒவ்வொரு தொழில் சார்ந்து, அவரது சமூக செயற்பாடுகள் சார்ந்து காணப்படும் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்து காணப்படும். அவற்றை போன்றுதான் இதுகும் வந்து துறைப்பாம்பு வெட்டி என்று சொல்லி ஒரு ஏச்சு குறிப்பும் இருக்கின்றது. துறை நன்றி.